டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா, நான் கேர்ள்ஸை பேம்பர் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அதிக அக்கறை காட்டும் பாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. சரி, ஓகே, எந்த பக்கத்துல இருந்து பேசலாம்? பசங்கிட்ட இருந்து போமா? லேடிஸ் தான் சார். இதாண்டா, இதுக்கு தாண்டா சிம்புங்கறாங்க. லேடிஸ் 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 சம்சன் சார், லேடிஸ் கொடுங்க. என்ன கண்ணு? ஆ, பூனை கண்ணு. அந்த பொண்ணை இதெல்லாம் நான் செய்ய விட மாட்டேங்க. நான் தான் ப்ரொடெக்டிவா அப்ப பாத்துப்பேன், அவளை செய்ய விட மாட்டேன். அவங்கள வந்து தனியா விடுறது வந்து சேஃப் கிடையாது தானே. யாருக்கு? எனக்கு. எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹவர்ஸ் ஆனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, அவங்களோட இருப்பேன். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா அடிச்சு பல்லல கட்டி போடா. நான் அவங்கள தனியாக விட மாட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு தெரியாம நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். முதல்கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ பண்ணவே இல்லாம போவோம் சார். நான் இவ்வளவு டீசன்ட்டா சொன்னேன், கூச்சமே இல்ல பண்ணுவோம் சார். எந்த டைம் அது திருச்சி ரீச் ஆகுமோ அந்த டைம் வந்து அவங்க போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பேன் சார். முதல்ல 6 மணிக்கு ரீச் ஆகும் போது இறங்க போறாங்க. இதுக்கு காலையில 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் சார்? அவங்க ரீச் ஆயிட்டாங்களான்னு தெரியணும்ல சார். இப்போ என்னோட சிஸ்டரே போறாங்க அப்படின்னா சிஸ்டர்லாம் இழுக்க வேண்டாம், புரியுதா? இந்த உருட்டெல்லாம் பல வருஷமா 80லேருந்து உருட்டு. நிஜமா ஆல் தோலிஸ் பெஸ்டின்னு கூட இருக்கவன கூட நம்பிடலாம், அண்ணன் அண்ணன்னு கூட இருக்கவன மட்டும் நம்பாதீங்க. அது என்ன உடன்பரவா அண்ணா பாப்பா அளவு? எனக்கு புரிஞ்சு போச்சுடா அவங்களோட நோக்கம் என்னன்னு. அவங்கள நான் செய்ய விட மாட்டேன், நான் தான் பார்த்துக்குவேன். அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆயிடுவோம். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களோட அட்டாச் ஆகி, ஸோ அவங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேய், என்னடா இங்கே வந்து நிற்கிற? அவர் தானே நம்ம 2 பேரும் ஓரமாக நிற்க சொன்னாரு. தள்ளுறா தள்ளுற போல இருக்கும். ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா ஏதோ ஒரு லஞ்ச் பண்ணுறோம்னா அவங்கள எதுவும் பண்ண விடாமல் நாமளே காஃபி போட்டு கொடுக்குறது. இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாட்டு போயிடுறானுங்க. அதாவது அவங்க வீட்டில் அவங்களே லஞ்ச் பண்ண விடாமல் அவங்க வீட்டிலே நீங்கள் லஞ்ச் பண்ணுவீங்க. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும். பாத்ரூம் போகிறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? நைட் போய் இந்த மாதிரி தோசையை சுட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்கள பண்ண விடாமல் நம்மளே போய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்குறது. சோ நம்ம அந்த வீட்ல ஒரு புள்ள மாதிரி, வீட்ல உள்ள புள்ள மாதிரி இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். சோ நம்ம அந்த வீட்ல ஒரு புள்ள மாதிரி, வீட்ல உள்ள புள்ள மாதிரி. அவங்க அப்ப நான் யாரா? இப்போ எப்படி அவங்க அம்மாவோட எப்படி நீங்கள் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறோன்னா ஆண்டி நான் ஊற்றி கொடுக்குறேன், இல்லை அம்மா நான் ஊற்றி கொடுக்குறேங்கிற அளவுக்கு எப்படி நெருக்கமாவீங்க? எல்லாம் ஒரு ரீசனோட தான் ஏன் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணுறது. அந்த பண்ணு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. அவங்களோட பேசுறதா சார். இப்போ வீட்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம்னா அவங்க அம்மாவோட போய் உட்கார்ந்து பேசுறது. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. கூட ஜன்னல் சீட்ல தான் அவங்கள உட்கார்ந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் உட்காருவேன். உங்களே உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எதிரிச்சு வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. ஏ மச்சான் வாங்க உட்காரு. தம்பி அங்க உட்காரு. எவன் வந்தாலும் உட்கார விடாத. அந்த பொண்ணு உட்கார்ந்திருக்கு, பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்திருக்காரு. என்ன தப்பு? இல்ல தப்பு இல்ல, அது நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். பயப்படுறியா குமார்? உங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு பையன் இயல்பா நின்னுட்டே இருக்கான், ஒரு சீட் இருக்கு, கேஷுவலா உட்கார்றான். அந்த பொண்ணு அதை அப்ஜெக்ட் பண்ணி. சார் எல்லாம் ஒரு பயம் தான் சார். என்ன பயம்? பின்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான், நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்போ எப்படி சொல்ல, காலம் மாறி போச்சு இல்ல சார். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். உள்ள ஒரு பயம் இருக்கும்ல. நார்மலா இப்போ பஸ்ல உட்காந்து போகும்போது கை தவறி மேல படுறது பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. நீங்க ஒரு பஸ்ல ஒரு பெண் பக்கத்துல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க தம்பி, உங்க கை தவறி அந்த பொண்ணு மேல படுமா? நான் பண்ண மாட்டேன். காலம் மாறி போச்சு, கையை போட வேண்டியதானே. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம் என் தம்பி. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. ஓகேப்பா, நீங்க கூட அந்த வீட்டுல விட்டுன்னு அந்த அப்பா எப்படி உங்களை ஒத்துக்கிறாரு? ஒரு நம்பிக்கை சார். லைக் பார்த்த உடனே வந்துட்டு அவங்கள அசியம் பண்ணுவாங்களா சார்? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். ஓகே, பையன் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கிட்ட பேசுற விதம்னு இருக்கலாம். அந்த மாதிரி உங்க மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்லது, அவர் பொண்ணு மேலேயே இருக்க நம்பிக்கை. என்ன வார்த்தை சொன்னடா! அந்த அப்பாவுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு மேல இல்ல. ஒரு பயம் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. அட மலக்குறங்க, அந்த பொண்ணை வந்து ஒரு தப்பான ட்ராக்ல போகாம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தோம் சார். தப்பான ட்ராக்னா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம், எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? லைக் அவன் என்ன இன்டென்ஷன் அவன் கூட பழகிறான். பட் பசங்களுக்கு வந்து இன்னொரு பசங்களோட மைண்ட் செட் வந்து தெரியும் சார். எல்லாம் தெரியுமாவில? சரி, எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அறிக்குது, எங்க அறிக்குன்னு சொல்லுங்க. நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வண்டி வரும், அதனால அவங்க ரைட் சைடு விட மாட்டேன். நான் எடுத்து அவங்கள இந்த சைடு விட்டுட்டு நான் அவங்க கூட அப்படி வாக் பண்ணி போறேன். என்னையா பண்ண? நீங்க தானே மாஸ்டர் இடத்துல இழுத்து வலதுல ஓட சொன்னீங்க. தனியாக வந்து நடந்து போகணும் இல்லை வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கு வந்து நான் லிட்டரலாக அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் கிளாஸில் தனியாக உட்காருங்க. நம்மளுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாலே தெரியாது, ரொம்ப பயப்படுறீங்களா இருக்கானு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தா உடனே பாதிப்பு வந்துடும். நீ யாரா எங்க இருந்துடா வர்ற, உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா, கண்ணை முடிக்கும். அவங்க வந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க தயிர் சாதம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. ஸோ நான் வந்து சாம்பார் சாதம் எடுத்துட்டு வந்தேன். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அந்த சாப்பாடு வந்து அவங்கள நான் சாப்பிட விடலை. தயிர் சாதம் வந்து அவங்கள நான் சாப்பிட விடலை. ஸோ அந்த தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன். என்னோட சாம்பார் சாதம் அவங்களுக்கு நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க நார்த் இந்தியன் சார். ஸோ நார்த் இந்தியன்ஸுக்கு சளி பிடிச்சா தெரியாதா? புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஷோவில். இது ரொம்ப புதுசாக இருக்கு, உட்காந்து யோசிப்பாங்களோ. சிம்பிள் திங் சார். பக்கத்தில் ஒரு பசங்க உட்காந்து ஏதாச்சும் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்க, நான் முச்சு குத்துற கொடுங்க வேணே வாங்குவா. தம்பி அந்த பையனை பிடிச்சிருக்கோம், அவனுக்காக கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். அப்படி இல்லை சார், அவள் அப்படிலாம் போக மாட்டான். சொல்லல அப்படி போக மாட்டா சார். அப்படிலாம் போகக்கூடாது. வருவாங்கடா, நான் தான் வருவேன். அவன் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரியம் இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் இருந்து அப்படிலாம் எதுவும் இருக்காது சார். அப்படி ஏதாச்சும் இருக்கு அப்படி போக விட மாட்டேன் சார். முதல்ல யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவங்க டோன் அப்படிதான் இருக்கு தம்பி. என்னன்னா அப்படிலாம் போக பேசுற விஷயம்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். இப்போ அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவீங்க? அதெல்லாம் அலோவ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் எதுவும் அதுக்கெல்லாம் புரியல. இதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறது? நீங்கள் யாரு? நான் யாரு? புறம்போக்கு ஜென்ரலா கேட்கல. நீங்க தவிர எல்லா பசங்களும் தப்பா நான் அப்படி சொல்லி ஆக்சுவலி நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. ஒரு பயம் தான் சார். உங்க பயத்துல தீய வைக்க எப்ப பாரு பயம் பயம். வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. சார் சார் தனியா தான் வெளியில போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க மத்தவங்க யார் கூடயா போகும்போதும் நான் கூட வருவேன் அப்படிலாம். பட் எங்களுக்கு தனியா போகணும்னு ஆசை இருந்துதான் வீட்டுல பெர்மிஷன் கேட்டு அந்த பெர்மிஷனுக்கு பிச்சை எடுத்து வெளியே வந்து நாங்க தனியாவே போவோம். அப்போ நீங்க கூட வருவீங்க அப்படின்னா அந்த ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி மிஸ் ஆகுதுல்ல. முருகனை கட்டா மொட்டை போடுறான், உடம்ப கட்டா சண்டை போடுறான், அது மாதிரிதான் பாடி கட்டுங்கிறது கேட்காம சேர்றது. எதனாலனா நாங்க சின்ன வயசுல இருந்து பசங்கன்னா ஈஸியா விட்டுருவாங்க வெளியில தனியா போறதுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ஆனா பண்ணிக்கலாம். அப்போ எங்களை ஒரு தடவை வெளியே விட்டாதானே எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. ஒரு மாலுக்கு போகிறீங்க, தனியாக தான் போகிறீங்க. நீங்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த மாலில். யாரு கால் பண்ணுவீங்க? உங்க அப்பா எடுக்கல, உங்க அம்மா எடுக்கல, அடுத்தது நான் தான் இருக்கிறேன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு கால் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்படி வாய்ப்பே இல்லை. சரி கை தட்டுங்க. இது என்ன தெரியுமா, தினந்தோறும் அவங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுலேருந்து தொடங்கி அவங்க நல்லது கெட்டதெல்லாம் பத்தி யோசிக்கிறது, நடிச்சாமத்துல தூங்கிட்டியான்னு கேட்கறது. சார் என்னைய நம்பி வந்திருக்காங்க. நல்லா சார் பாக்கலாம். நிறுத்து, நீ ரொம்ப முக்கியமானவங்கிறத நம்புறத நிறுத்துடா. ஜஸ்ட் நோ தட் யூ ஆர் a piece of shit. உங்களை நம்பிலாம் வரல. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆனா ஒன்னு சொல்றேன், கையை செஞ்சு நீங்களாம் சீக்கிரமா வீட்டுல பாக்குற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். காலை வேணா கட்டி போடுங்க, கால் கட்டு மட்டும் போட்டுறாதீங்க. லவ் இல்ல ரைட்டா? அப்ப அந்த பிள்ளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இப்ப நீ ஒத்தாலா நிப்ப, இப்ப என்ன பண்ணுவ அந்த டைம்ல? வேற யாராவது கிடைச்சாங்கன்னா என்னடா நினைச்சுக்கிறீங்க? இப்ப இருந்து பாத்துக்கிறீங்க பொம்பளை வெறி புடிச்சு போயிட்டு நீங்க பொம்பளை பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே சார். ஏய் என்ன அப்படி பண்றானுங்க? ஒன்னே பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லி இருக்கு, இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. சரி இதுல எப்பறம் அவன் கெரியரை பாப்ப, உன் நல்லது கெட்டது பாப்ப, குடும்பத்தை பாப்ப, லாஜிக்கலா யோசிச்சு பாரு. இனி என்னத்தை பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது, அவங்க வீட்டுல போய் தோசை ஊத்தி கொடுக்கறது, நல்லது கெட்டதெல்லாம் பாக்குறது, அதுவும் போயிடுச்சுன்னா இன்னொரு பொண்ணுக்கு பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? அப்போ உன் கெரியர் என்ன ஆகும்? எவ்வளவு முக்கியமான வயசு, ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய கெரியர்ல, எஜுகேஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய டைம். கடைசியா அவனை சொல்லிக்கிறேன், கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்பு தான். இந்த நம்ம ரிலேஷன்ஷிப் நடுவில் விட்டதே தப்பு தான்.